பாண்டிச்சேரிக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த வில்லேஜை நீங்கள் விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. ஏன்னா இந்த வில்லேஜில் ஒரு அழகான ஒரு குட்டி உலகம் இருக்குது. அந்த உலகத்தை தான் நான் காட்ட போகிறேன். ஆர்ட் ஆஃப் த கிராஃப்ட் வில்லேஜ், வாங்க பார்க்கலாம். இந்த வில்லேஜுக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா, ஓல்டு பிரிட்ஜ் முருகபாக்கம் அது பக்கத்துலேயே இருக்குது. அது இல்லாமல் கூகுளில் நீங்கள் ஆர்ட் ஆஃப் த கிராஃப்ட் வில்லேஜ் நீங்கள் போட்டால் எக்ஸாக்டாக உங்களை வந்து கூட்டு வந்து விடும் இந்த பிளேஸுக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வில்லேஜ். இந்த ஆர்ட் ஆஃப் கிராஃப்டை விசிட் பண்ணுறதுக்கு வந்து எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இல்லை, ஃப்ரீ தான். உள்ளே வந்து எவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஆர்ட் ஆஃப் த ஒரு பிளேஸ் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிராயிங், உள்ளே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வால், அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது இந்திரா காந்தி தேசிய கலை மையம், அதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியே வந்து ரியலிட்டிக்காக பாருங்க, புலி, ஓனா, சிங்கம், ஒரு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, யானை, யானை தந்தம், ஒரு ரியலிட்டியாக இருக்குது. அங்கே மானை பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்குங்களா. இந்த ஆர்ட் ஆஃப் கிராஃப்ட் இதை வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் செஞ்சவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு, பத்மபூஷன் அவார்டு வாங்குறாங்கல்ல, அது மாதிரி ஒரு விருதை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு விருது, ஸ்பெஷலான விருதை வந்து அவர் வாங்கியிருக்காரு, ஆர்ட் ஆஃப் கிராஃப்ட் அந்த விருது. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்த ஆச்சரியமாக பார்த்த பிளேஸ் வந்து என்னென்னா, இங்கே வந்து ஒரு சின்ன சின்னதாக பொம்மைகள் மாதிரி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு அந்த காலத்தில் இருந்த சிலைகள் மாதிரி, ஒரு ஆர்ட் ஆஃப் கிராஃப்ட். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நான் பார்த்த ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காயில் இப்படிலாம் செய்ய முடியுமா, பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குங்க பாருங்கள். தேங்காய், அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல, தேங்காய் ஓட்டில் காப்பி கப்பிலிருந்து எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கிற அழகு பொருளிலிருந்து இங்கே வர சாமி, எல்லா சாமி சிவலிங்கம் இருக்குது, விநாயகர், முருகர், எல்லா சாமியுமே இருக்குது இந்த தேங்காயில், அந்த தேங்காய் ஓட்டில். இது மாதிரி மாதிரி சிவலிங்கம் எப்படி ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி கூட இருக்குது. அங்கே வந்து கிருஷ்ணன், அப்புறம் கலைமாமணி, கலைமாமணி அவர் வந்து விருது வாங்கியிருக்கார்ல, எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆர்ட் ஆஃப் கிராஃப்டில் வந்து இந்த டிராயிங் ஒரு இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு, அது அவரும் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு நம்ம இந்தியாவில் அளவில். அவரோட விசிட்டு நம்ம பார்க்குறோம், அவரை வந்து நேரில் பார்க்குறோம், அங்கே தான் இருந்தார். அவர் வந்து நம்ம சந்திக்க டைம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பார்த்தங்களா ஃபோட்டோ, இதோட அவர் டிராயிங் தான் இது, இது எல்லாமே ஜெயலலிதா ஃபோட்டோ, கலைஞர் ஃபோட்டோ, இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிற்பங்கள், இந்த குதிரை மாதிரி இருக்கிற சிற்பங்கள், சின்ன சின்ன மண்பாண்டங்களில் செய்வாங்கள்ல, அந்த சிற்பங்களை நம்ம பார்க்குறதுக்கு போல அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பனை ஓலை, பனை ஓலையில் என்னென்ன பண்ண முடியும் அப்படி எல்லாத்தையும் இவங்க பண்ணி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன பேக்லேருந்து பெரிய பேக்கு, நம்ம தொப்பி, சின்ன பிள்ளைங்களுக்கு, பெரிய பிள்ளைங்களுக்கு கூட, சின்ன சின்ன அழகு பொருட்கள் எல்லாமே இதில் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மண்பாண்டங்களில் இந்த சிலைகள், இந்த சுவாமிகளாக செய்வாங்கள்ல, வரலட்சுமிக்கு செய்கிற சுவாமிகள் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள், சின்ன சின்னது, பெரிய சித்தர், புத்தர், இது எல்லா சிலையுமே இருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்த்த டெரட்கோட்டா சிற்பங்கள், இது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க பாருங்கள். ஒவ்வொன்றா நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். குதிரை, நம்ம ஊரில் இருக்கிற மாரியம்மன், நிறைய சாமி இருக்குது, நிறைய சிற்பங்கள், இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது ஒரு பிளேஸில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இந்த பிளேஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ், ஒரு வில்லேஜ். இங்கே எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இல்லை, நீங்கள் எந்த பொருள் வேணாலும் இங்கே வாங்கிட்டு போகலாம், அது மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே மேங்கோ ஃபாரஸ்ட், அந்த படகு சவாரி இருக்குல்ல, அதுவும் இங்கே தான் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதை நான் காட்டுறேன். அங்கே வந்து நாம் போல் நம்ம இந்த வில்லேஜை மட்டும் தான் விசிட் பண்ணோம், ஆர்ட் ஆஃப் கிராஃப்ட் வில்லேஜை மட்டும் விசிட் பண்ணோம். எவ்வளோ தத்துருவமாக இருக்குது இந்த டிராயிங், இந்த சிற்பங்கள் எல்லாமே பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் லிவிங் இது வந்துட்டோம். ஒரு என்ட்ரன்ஸில் இதை முடிச்சுட்டு பக்கத்தை இந்த நியர்பை அட்ராக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நிறையா பிளேஸ் இருக்குது நியர்பை அட்ராக்ஷன், ஏன்னா இங்கேருந்து அங்கே போகலாம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே இந்த பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ட் ஆஃப் இந்த ஆர்ட் ஆஃப் கிராஃப்ட் வில்லேஜில் வந்து வைல்ட் லைஃப் பார்க்குறோம். மான் என்ன உண்மையிலே கத்தாரிச்சு, தலையை கத்தாரிச்சு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பட்டாம்பூச்சி உண்மையே பறக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இங்கே பட்டாம்பூச்சி இருக்குது, மேலே மான், அங்கே ஈ இப்படிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்கா ஈ அங்கே. இதோ மயில் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பு, ஒவ்வொரு வகையான பாம்பை எல்லாமே அப்படியே ரியலிஸ்டிக்காக உண்மையிலே பார்க்குற மாதிரி எக்ஸாக்டாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் போட்ஸ், போட்ஸோட டிராயிங் இருந்துச்சு, போட்ஸோட அந்த சிலைகள் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பெரிய வாத்து, இங்கே ஒரு குரங்கு மங்கியா, இங்கே டாகு, ஓனா, இங்கே ரெண்டு குரங்கு பாருங்கள், அப்படியே உண்மையிலே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாலைவனத்தில் வந்து ஒரு ஆடு ஓடுற மாதிரி, பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிற மாதிரி, பறவைகள் எல்லாம் இந்த மரத்து மேலே இருக்கிற மாதிரி. அது இல்லாமல் இங்கே டிராயிங், இங்கே நான் பார்த்ததுலேயே இன்னொன்று தவளை ஒன்று பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா தவளை. இங்கே மான்,
இந்த மானெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மானா, அதுக்கு பின்னாடி கொக்கு. கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாத்து, கொக்கு, கிளி, கழுகு, இது எல்லாமே அப்படியே இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்புறம் பாம்பு, என்னடா செஞ்சு வச்சுருக்கீங்க இப்படிலாம் பாம்பு அப்படின்னு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் மான் தான், இங்கே பாரு கருஞ்சிருத்தை, செம்மையாக இருக்க கருஞ்சிருத்தை. அதுக்கப்புறம் இந்த மரத்து மேலே சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் உட்காந்துருக்குற மாதிரி அங்கே ஒரு பாம்பு, நிறைய பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தது தான் இந்த புலி. புலி பார்க்கறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்கா. புலி, ரெண்டு புலி, ஆண் பெண் புலி, அதோடய குட்டிங்க, ஒரு நாலு குட்டிங்க, அது பக்கத்தில் ஒரு சிங்கம், செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணாமல் நீங்கள் கிளம்பிடாதீங்க. ஏன்னா இந்த விசிட் செம்மையாக இருக்குது, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கிராஃப்ட், ஆர்ட் ஆஃப் கிராஃப்ட் வில்லேஜ்னு சொல்லலாம். வாங்க நீங்களும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.